வணக்கம். நம்ம மைதா மாவு வச்சு சூப்பரான கிறிஸ்பியான ஜிலேபி செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு மைதா மாவுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது கிறிஸ்பியாகவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும் ஜிலேபி. அதுக்கு தான் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். இப்போது 2 கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப் புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாஃப்டாக வரத்துக்காக 2 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறோம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃபுட் கலர். இப்போ இதை நல்லா மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் செமி சாலிடாக கலக்கிக்கோங்க. உருண்டை இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போது நான் பிழியறதுக்கு இந்த கர்டு தயிர் பேக்கெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வந்து சாஸ் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஃபில் பண்ணி பிழியறதுக்கு நல்லாயிருக்கும் ஜிலேபி. நான் இந்த கவர் தான் யூஸ் பண்ணுறேன். பால் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த கிளாஸில் தான் அளந்த மைதா மாவும் அதே கிளாஸில் 2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போது அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சிட்டு 1 கம்பி பதம் வந்தால் போதும். ஒரே 1 கம்பி பதம் வரணும், அப்போ தான் ஜிலேபி வந்து நல்லா ஊறும். பாருங்கள், நீங்கள் தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்போது இந்த பதம் மாறாமல் இருக்க, 2 கம்பிக்கு போகாமல் இருக்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் பிழிஞ்சால் போதும். இது வந்து புளிப்பாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, கம்பி பதமும் அதிகமாக போகாமிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த கவரில் கட் பண்ணதை ஜிலேபியாக சுட்டுடலாம். பிழிஞ்சி உங்களுக்கு தேவையான அளவு பிழிஞ்சிக்கோங்க. இது மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை, தயிர் புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். மிதமான தீல வச்சு 2 பக்கம் சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஜிலேபி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது இதை வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் 1 நிமிஷம் எடுத்து போட்டு எடுத்துட்டால் சர்வ் பண்ணிடலாம். வாங்க, சுகர் சிரப்பில் இந்த சுகர் சிரப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு 2 பக்கம் திருப்பி உடனே எடுத்துருங்க. 1 நிமிஷம் இருந்தால் போதும். அந்தலே ஜீரா நல்லா ஊறிடும், ஜூஸியாகிடும். 2 பக்கம் திருப்பி விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஜிலேபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான ஜிலேபி ரெடி பண்ணிட்டோம். தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள்